விரைவு செய்திகள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் 2வது வாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சென்னையின் கூவமாறு, அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், ஓட்டேரி மற்றும் விருகம்பாக்கம் கால்வாய்கள் உட்பட முக்கிய நீர்வழிகளில் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நீர்வழிகளில் குப்பைகள், வண்டல் மண், களைகள் மற்றும் அடைப்புகளை அகற்றும் நடவடிக்கைக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கொண்டுவர விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அம்பத்தூரில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் 1200 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும், நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் பரிசுகளையும் அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தொகுதியில் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கொண்டுவர முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்றும், விரைவில் அதற்கான இடம், கட்டமைப்பு, வசதி அனைத்தும் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அணுசக்தி மற்றும் கதிரியக்கத்தால் ஏற்படும் பேரிடர்களை தடுப்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளர் எஸ் கே பிரபாகர், காவல்துறை இயக்குநர் சைலேந்திர பாபு, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை முதன்மைச் செயலாளர் குமார் ஜெயந்த் மற்றும் ராணுவம், விமானப்படை, கடற்படை, கடலோர காவல்படை, இந்திய வானிலை ஆய்வு மையம், நீர்வள ஆணையம், தேசிய பேரிடர் மீட்புப் படை உள்ளிட்ட மத்திய அரசு துறை அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடம் மற்றும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளியம்பட்டு மீனம்பூர் தார்ச்சாலை அமைக்கும் பணிகளுக்கு மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகம் முழுவதும் வாடகை கட்டடங்களில் இயங்கும் அரசு அலுவலகங்களுக்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்கும், பழுதடைந்த கட்டடங்களை அகற்றி புதிய கட்டடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும், அதன் அடிப்படையில் மக்கள் முழு பலன் பெறும் வகையில் அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். டெல்டா மாவட்டங்களில் 20 இடங்களில் சுமார் 3 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு சேமிக்கும் வகையில் செமி குடோன்கள் 35 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் அருகே மேல வாஸ்தா சாவடியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் திறந்தவழி நெல் கொள்முதல் சேமிப்பு கிடங்கில் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 1.97 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாக, இந்த ஆண்டு 2.2 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். மேலும் நியாய விலைக் கடைகளில் குற்றம் செய்பவர்கள் குறித்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் சென்னை மண்டல தெற்கு ரயில்வே பொது மேலாளர் பி ஜி மல்லையா ஆய்வு மேற்கொண்டார். புதிதாக கட்டப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் கட்டட அலுவலகத்தில் கணினி மையத்தில் இயங்கும் ரயில் பணிகள் மற்றும் ஒரு ரயில் நிலையத்தில் இருந்து மற்றொரு ரயில் நிலையத்திற்கு வரும் தகவல்கள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். மேலும் ஏற்கனவே 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ரயில்களின் வேகத்தை 120 கிலோமீட்டர் வேகமாக உயர்த்த இருப்பு பாதைகளில் ஆய்வு நடத்தினார். இதில் சேலம் கோட்ட மேலாளர் சீனிவாசன், முதன்மை கண்காணிப்பு கோட்ட பொறியாளர் ரீனா ஆகியோர் உடனிருந்தனர்.